கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மூன்று நாள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நிம்மதியை தேடி என்கிற தலைப்பின் கீழாக இந்த மூன்று நாள் நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். ஆகவே வருகின்ற நாட்களிலே நீங்கள் இன்னும் அநேகரை ஆலயத்திற்கு நீங்கள் கூட்டி வரும்படியாக நான் அன்போடு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷ விதமாக இந்த கூட்டத்தை சிறப்பிக்கத்தக்கதாக யூகேவிலிருந்து போதகர் ஜான் மெல்கி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த கூட்டங்களை ஆரம்பிக்கத்தக்கதாக நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த கூட்டத்திற்கென்ற தீம் சாங்கை நாம் பாடுவோம். அவர்களோடு சேர்ந்து நாம் யாவரும் எழுந்திருப்போம். நாளிலே இந்த முதலாவது நாள் கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக
வந்திருக்கக்கூடிய தேவ ஊழியர் போதகர் ஜான் மில்கி அவர்களுக்காக, மற்றுமாக போதகர் ரெக்ஸ், மற்ற இந்த சபை போதகர், அருகில் உள்ள திருச்சபையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மீதியான திருச்சபையின் குடும்பங்கள், இந்த தேவ செய்தியையும் இந்த பாடல்களையும் சாட்சிகளையும் நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே தேவனுடைய அற்புத கரமானது இன்று நாளை இந்த கூட்டத்திலே இந்த சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அற்புத கரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளிலே நம்ம எல்லாருமாக ஜெபம் பண்ணுவோமா? நீங்க ஒருவேளை வண்டியில போய் கொண்டிருக்கும் போது இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், மருத்துவமனையிலிருந்து இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். துயாவியானவர் உங்களை பலப்படுத்துவார். எங்கள் நேசமுள்ள தகப்பனே, உடைய அன்பு, உடைய ஆசீர்வாதம், உடைய இரக்கம் எல்லாவற்றிற்கும் நன்றி ஆண்டவரே. கலங்காதே, திகையாதே என்று அற்புதமான வாக்கு தத்தங்களை கொடுத்த எங்கள் அன்பு தேவன், நிம்மதியை தேடி என்று இன்று நாளை நாளை மறுதின இந்த மூன்று நாட்கள் ஆண்டவருடைய பாதத்திலே விசுவாச பிள்ளைகளோடு, தேவ செய்தியாளர்களோடு, இன்னும் உலகத்தில் அநேக பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கும் போதும், ஆண்டவரை துதிக்கும் போதும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதும், உம்முடைய அற்புதமான கரம் எங்களோடு இருக்கும்படி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நம்பிக்கை எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்று சொன்ன தேவன், சுகவீனமான பிள்ளைகள், பலவீனமான பிள்ளைகள், கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா எங்களே சுவைநாமத்திலே ஜபங்களும் அன்புள்ள பரம்பிதாவே, ஆமென். நம் அனைவருமாக உட்காரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு அழிலே சொல்லுவோமா? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆண்டவருடைய அற்புதமான கரம் நிம்மதியை தேடி இந்த நாட்கள்ல, இன்று நாளை நாளை மறுதினம் இந்த மூன்று தினங்களும் நம்முடைய அண்ணா நகர் சபை, இன்னும் அருகில் உள்ள அனைத்து திருச்சபைகளோடு இணைந்து இந்த போதகர், மற்றமாக இந்த கூட்டத்திலே இந்த மூன்று தினங்களும் இங்கிலாந்து தேசத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய போதகர் ஜான் மில்கி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியை நீங்க ஒருவேளை ஃபேஸ்புக் மூலமாக நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கலாம், உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இருந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க உங்க நண்பர்கிட்ட இதை ஷேர் பண்ணணும். ஆண்டவருடைய வருகையின் செய்தியை உலகத்தில் எங்கேயாவது யாராவது கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பாடல் குழுவினர்கள் ஹோப் சேனலில், தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக இதை எல்லோரும் பார்ப்பதற்காக ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இதற்கு ஒருங்கிணைந்த பிள்ளைகள், இதற்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், இதற்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் எல்லாரும் ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக, ஆமென். நல்லதொரு அழைப்புதலை கொடுத்த போதகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறு விண்ணப்பம், பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் தயவு செய்து கொஞ்சம் முன்னால் வந்து அமர்படியாக நான் போர்டு கேட்டுக்கொள்கிறேன். முன்பதாக அநேக இருக்கைகள் வெறுமையாக இருக்கிறது. பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ், பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து முன்பதாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வாலிப பிள்ளைகள், நீங்கள் வந்து முன்னால் இருக்கிற இந்த இருக்கையில வந்து அமர்படியாக நான் போர்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நம்பத்திலே அரும்பாக்கத்திலிருந்து போதகர் லாஸ்ரஸ் அவர்கள் இருக்கிறார்கள். போதகர் லாஸ்ரஸ் அவர்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் அவர்கள் நம்முடைய அழைப்பிற்கிறங்க இந்த இடத்துல இருப்பதனாலே அவரை அன்போடு அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தி வரவழைப்பார்கள்.
தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு விசேஷித்த பாடலை நாம் இந்த நேரத்தில் தேவ செய்தியை கடந்து செல்ல இருக்கிறோம். போதகர் ரெக்ஸ் அவர்கள் நம்முடைய விசேஷித்த தேவ செய்தியாளரை அறிமுகம் செய்வார். போதகர் அவர்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பதாக எல்லாரும் ஒரு எந்திரிச்சு நிற்போம். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய வாலிபர்களை நான் முன்னாடி பார்க்கணும் பாருங்க. அப்படி பின்னாடி இருக்கக்கூடிய வாலிபர்கள் நம்ம பேட்ரிக் எல்லாரும் அங்க முன்னாடி இருக்கிற நம்ம போதகர் நம்ம பப்ளிஷிங் தலைவர் அவங்க முன்னாடி வந்தாதான் நல்லா இருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டணும். இப்ப யாரெல்லாம் கைய வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கிறீங்களோ உங்க கைய நீங்க போய் எடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து யூகேல இருந்து தேவ ஊழியர் வந்திருக்கிறாங்க. நாளை நீங்க எல்லாரும் உங்க நண்பர்களை என்ன பண்ணணும், அழைச்சிட்டு வரணும். இந்த வாணிப பிள்ளைகள் எல்லாரும் இந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் உங்க நண்பர்கிட்ட சொல்லணும், அவங்க நண்பர்கிட்ட சொல்லணும், யாருகிட்டையாவது இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாருன்னு அப்படி நம்ம சொல்லணும். அதனால ஆண்டவருடைய நாம மகிமையடைவதாக. இந்த ஒரு நாலு வாலிபர்கள் அந்த சின்ன பையங்களா இருக்கிறீங்க பாருங்க, அவங்க நாலு பேரும் அப்படி இங்க முன்னாடி வாங்க. உங்களை நான் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எல்லாரும் நல்லா உற்சாகமாக இவங்க பாஸ்டர் ஜான் மில்கி அவங்க உற்சாகமா தேவ செய்தியை கொடுக்கிறவங்க அவங்க நமது மத்தியில் இருப்பது மிக்க ஒரு மகிழ்ச்சியான காரியம். பாஸ்டர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அபிஷியலா நம்முடைய யூனியன் மினிஸ்ட்ரியல் தலைவர் வந்து அங்கே அறிமுகப்படுத்துவார். மன்னிக்கவும், சபை ஸ்கூல் தலைவர். அதனால் ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை சுகப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் நம்ம இப்பொழுது இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து ஒரு கவியை நம்ம பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் யாராவது ஒருத்தர் அதை நம்ம சோதரர் நீங்க அதை மைக்கில் சரியான டியூன்ல தொடங்க, எல்லாரும் கரங்களை தட்டணும், எல்லாரும் உற்சாகம் படிக்கணும். நம்ம சகோதரர் ஷர்வின் அவங்களுக்கு ஒரு மைக்கு கொடுங்க கையில. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா படிக்கணும். நம்முடைய வாழ்வுல எல்லா காலத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நம்ம நீங்க எல்லாரும் இங்க நிறைய சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் இருக்கிறீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா ஆண்டவரை துதிப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடைஞ்சா உங்க அப்பா அம்மாட்ட என்ன சொல்லுவீங்க, டேடி ரொம்ப நல்ல டேடி, அப்பா மம்மி நல்ல மம்மி அப்படின்னு. ஆனா அவங்க உங்க பாட்டி நல்ல பாட்டி அப்படிமா, அவங்க நீங்க கேட்டதை செய்யலன்னா என்ன பண்ணுவீங்க, நீ எனக்கு ஒரு அப்பாவே இல்ல எனக்கு ஒரு அம்மாவே இல்ல அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த பாடலை பாடின அம்மா என்ன சொல்றாங்க, சாரால் நவரோஜ் அம்மா, அவங்க நம்ம சென்னையில உள்ளவங்க, அவங்க வயதான காலத்துல படுத்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்டாங்களா, அம்மா நீங்க இப்ப சுகவீனமா இருக்கிறீங்க, இப்பொழுதும் நீங்க ஆண்டவரை துதிக்க முடியுமா? நம்ம ஆண்டவரை எல்லா காலத்திலையும் துதிக்கணும். மகிழ்ச்சியா இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது, வேதனையில இருக்கும்போது, நோய் நொடியில இருக்கும்போது ஒரு தேவன் இருக்கிறார். அதுக்கு அதனாலதான் இன்று நிம்மதியை தேடி. நாளைக்கு நீங்க வரும்போது சும்மா வரக்கூடாது. நீங்க எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போகும்போது அப்படி ஒரு கேங்கா போறீங்க எல்லா இடத்துக்கும். நாளைக்கு இந்த சர்ச்சுக்கு நீங்க வரும்போது நீங்க முதலாவது ரெட் ஷர்ட் போட்டிருக்க தம்பி, உங்க பேர் என்ன? உங்க பேரு? நீங்க ஒரு 10 பேரை கூட்டிட்டு வரணும். அடுத்தது பக்கத்துல இருக்கிறவங்க, இப்படி நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணணும், எல்லாரும் கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய திரளான கூட்டத்தோடு ஒரு வல்லமையான கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமை அடைவதாக. இந்த நாள்ல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கவியை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஜபத்தோட பாடுவோம். ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க, தேவ செய்தி கொடுக்கக்கூடிய மகனை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையோட பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். கவிய எல்லாரும் சேர்ந்து நம்ம படிக்கணுங்கிறதுக்காக படிக்காம மனசுக்குள்ள ஒரு ஜெபம் பண்ணுங்க.
நம்ம தேசத்துல அநேக உபத்திரவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல்ல, பொருளாதாரத்துல, நம்முடைய சபையில அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல, உங்க தெருவுல, நீங்க பழகக்கூடியவங்க கிட்ட, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு நிம்மதி வேணும், நம்ம குடும்பத்துல நிம்மதி வேணும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில, உங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் இந்த நாள்ல நாளை நிம்மதியை அருளப்போகிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே உம்மை எந்த எல்லா காலத்திலும் நான் துதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி இந்த நேரத்திலே நம்ம தேவ செய்தி கொடுக்கக்கூடிய போதகரை, போதகர் ரெக்ஸ் அவர்கள், நம்முடைய தென்கிழக்கு யூனியன் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய போதகர் இப்பொழுது அவர்களை அறிமுகப்படுத்த போகிறார். ஜெபத்தோடு அங்கங்க யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. ஒரு மணி நேரம் தான் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து இன்னொரு காலம் வரப்போகுது. இப்படி செய்தியை நம்ம கேட்க முடியாது. நம்ம நீங்க எங்களை பேச சொன்னாலும் நாங்கள் பேச முடியாது. அந்த காலத்திற்குள்ளாக இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இங்க ஒரு சகோதரர் தேவ்பிரகாஷ், ஏறக்குறைய இந்த கூட்டம் முடிஞ்சு 50 கிலோமீட்டர் என்ன பண்ணணும், அவரு டிராவல் பண்ணணும். ஆனால் இந்த நாள் அவருடைய நண்பரை பார்க்க வந்தாலும் இந்த நாள் அதுல உட்கார்ந்துட்டு போலாம் அப்படின்ட்டு. நீங்க ஒருவேளை ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கலாம், ஆனாலும் நாளை நிறைய பேர்கிட்ட சொல்லணும். எல்லாரும் வந்து ஆண்டவருடைய அற்புதமான செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது ஒரு விசேஷ பாடல்களை சபையினுடைய வாலிப பிள்ளைகள் பாடுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். அந்த பாடலை பாடுவதற்கு எனக்கு வந்து ஜெகன் அண்ணன்ற ஒரு அண்ணன் வந்து ரொம்ப பெரிய உதவி செய்தார். அந்த அண்ணனுக்கும் இந்த வாய்ப்பு தந்த தேவனுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிட்டைகா
பாடலை பாடிய சகோதரர் தெரிக் அவர்களுக்கு கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வருகிறது நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நம்மத்திலே சென்னை மெட்ரோ செக்ஷனை சார்ந்த ஊழியர்கள் நம்மத்தில் இருக்கிறாங்க. பாஸ்டர் ஸ்டீஃபன், பாஸ்டர் அஜித், பாஸ்டர் கோகுல், உங்களையும் இந்த கூட்டத்தின் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னும் நம்மத்திலே இருக்கக்கூடிய மூத்த போதகர் போதகர் லாசர்ஸ் அவர்களையும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னும் ஹோப் டிவியினுடைய இயக்குநர், அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் ஜான்சன் அவர்களையும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதற்காக இந்த நாளின் செய்தியை கொடுக்க போகக்கூடிய சகோதரர் நண்பர் ஒரு ஊழியக்காரர், மூன்று பகுதியாக நான் அவரை குறித்து நான் அறிமுகம் செல்லும் என்று ஆசைப்படுகின்றேன். முதல் முதலாக நான் போதகரை ஒரு சகோதரனாக நான் சந்தித்தேன். இரண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. அவருடைய திருமணம் நடந்துச்சு திருச்சி மத்திய சபையில். திருமண அன்னைக்கு நான் இருந்தேன். அதை முடிச்சுட்டு ரிசப்ஷன் வந்து ரயில்வே கல்யாண மண்டலம் நடந்துச்சு. அந்த மண்டலத்தை நல்லா சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு அதற்கு பிறகு நான் கல்லூரிக்கு படிக்க போயிட்டேன். அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அதற்கு பிற்பாடு 8 வருடங்கள் கழித்து சென்னை பட்டணத்திற்கு நான் ஊழியத்துக்கு வந்தேன். போதகர் அவங்க வந்து சென்னை பட்டணத்தில் ஒரு ஊழியக்காரராக இருந்தாங்க. அப்ப ஊழியம் செய்த நாட்களிலே நான், பாஸ்டர் ஜான் மெல்கி, பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ், நாங்கள் மூன்று பேரும் மிகவும் நேர்த்தியாக எல்லா இடங்களிலும் சென்று ஊழியத்தை செய்வதிலே நாங்கள் ஈடுபட்டோம். விசேஷமாக சொல்ல வேண்டும் என்றால், நுளம்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. 1998 நாங்கள் தெருவில் ராத்திரியில் கூட்டம் போனோம். லைட் கிடையாது, பெட்ரமா சைடு வச்சு நான் சாங் சர்வீஸ் நடத்தி பாட்டு பாடி ஓபனிங் பண்ணி முடிப்பேன். பாஸ்டர் ஸ்டீஃபன் வந்து அவருடைய சாட்சிகளை சொல்லுவார். பாஸ்டர் ஜான் மெல்கி என்ன பண்ணுவார், அவங்களுக்கு செய்தியை சொல்லுவாங்க. இப்படியாக நாங்கள் அந்த ஊழிய நாட்களிலே சென்னை பட்டணத்தில் மிக நேர்த்தியாக பழகினோம். அது மாத்திரமல்ல, நானும் அவரும் ரொம்ப நெருங்கிய, ஏன்னா என்னுடைய மனைவியும் அவருடைய மனைவி ஒரே ஸ்கூலில் வரைஞ்சதுனால அதிக நட்பு நெருக்கம் இருந்தது. எல்லா விதத்திலும் நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர், போதகர், நண்பரும் கூட. ஆகவே தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலே நல்ல தேவன் நல்ல ஞான வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் அவர்களை இந்த தேசத்தில் மட்டுமல்ல உலகத்தின் பல பகுதியில் தேவன் அவரை பயன்படுத்துகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரோடு கூட அவருடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களையும் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அவருடைய பிள்ளைகளையும் நான் நன்கு அறிவேன். எல்லாம் சிறு வயசுல எங்களோடு கூட அன்பாக பழகி இருக்கிறாங்க. ஆகவே இப்பொழுது ஒருவேளை அதிக நாட்களுக்கு பிறகு பார்க்கப்படினாலே ஒருவரை ஒரு அறிமுகம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. விசேஷமாக போதகர் தேவனுடைய சத்தியத்தை நான் அடிக்கடி அவருடைய யூடியூப்ல நான் அவருடைய மெசேஜ் கேட்பேன். தேவன் அவருடைய ஊழியத்தை எவ்வளவாக ஆசீர்வதிக்கிறார். அவர் ஒரு இங்கிலாந்து தேசத்தில் போய் ஒரு ஆத்மாவை அவர் திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்தவங்க தான் ஐயனம்பாக்கம் திருச்சபையில். அவர்கள் மிகப்பெரிய நல்ல ஒரு விசுவாசியாக அவருடைய குடும்பமே இருக்கிறது. அதை குறித்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். என்னால் தேவன் நல்ல ஞான வரங்களை, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கக்கூடிய ஞான வரங்களை தேவன் போதற்கு தந்திருக்கிறாகவே அப்படிப்பட்ட மூத்த போதகர் நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த வேளையிலே நம்மோடு கூட செய்தியை சொல்லும்படியாக நான் அவர்களை அழைக்கின்றேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய சத்திய வசனங்களை கேட்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த மட்டில்லா கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன்.
இந்த மூன்று நாட்கள் கூட்டத்தை இரவும் பகலென்றும் பாராமல் நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தி இன்றைக்கும் இந்த விளம்பரத்தை பார்க்கும்பொழுது அது என் உள்ளத்திற்கே ஒரு ஆசை, எப்படியாவது இந்த நிம்மதியை தேடி அடைந்துவிட வேண்டும் என்று சொல்லி அதற்காக திட்டமிட்டு ஒழுங்கு செய்த போதகர் கென்னடி அவர்களுக்கும் இந்த அருமையான திருச்சபையை சார்ந்த வாலிப பிள்ளைகளுக்கும் மாத்திரமல்ல அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்த அருமை என் இனிய நண்பர் ஜான்சன் அவர்களுக்கும் மற்றும் எல்லா மூப்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது சில சபைகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அனுமதி வழங்கிய போதகர்களுக்கும் அந்த திருச்சபையினுடைய பெரியவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல அநேக நாட்கள் கழித்து நண்பர்களை சந்திக்கும்படியாக அருமை சகோதர ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்கிறார்கள், போதகர்கள் மூன்று பேர் சொன்னார்கள், அருமை போதகர் ரெக்ஸ் அவர்கள், போதகர் ஜான்சன் அவர்களை குறித்து சொல்லப்போனால் எட்டாவதிலிருந்தே ஒன்றாக படித்து ஒரு பாயில் உறங்கினவர்கள், மகாபாரதம் சொல்லி என்னை தூங்க வைப்பார் அவர். இவர்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு 5 வயது குறைந்தார் போல் எனக்கு ஒரு உணர்வு. அப்படிப்பட்ட ஒரு பூரிப்பை வழங்கிய இந்த திருச்சபைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு மிகவும் இந்த நாளிலே பிடித்த ஒரு காரியம், இந்த சிறு பிள்ளைகள் வந்து பாட்டு பாடினாங்க சாங் சர்வீஸ். இந்த வயதிலிருந்தே இவர்களுக்கு இவ்வளவு ஊக்கத்தை உற்சாகத்தை அவர்களுக்கு தேவையான எல்லாவித வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை இன்னும் அதிகமாக உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிற தரிசனம் கொண்ட போதகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக பேசிக்கொண்டே போனால் நேரம் போய்விடும். தூரத்திலிருந்து வந்தவர்கள் அவங்க சொன்னாங்க 50 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போய் சேர வேண்டும். ஆகவே இப்பொழுதும் நாம் தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நிம்மதியை தேடி சில காலத்திற்கு முன்பதாக மரண தருவாயிலே இருக்கும் மா மனிதர்களை குறித்து நான் ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். மரிப்பதற்கு முன்பதாக அவர்கள் சொன்ன கடைசி வார்த்தைகள். அந்த புத்தகத்தில் இடம்பெற்றவர்கள் ஒரு சர்வ சாதாரண ஆட்கள் அல்ல. உலகம் வியந்து பாராட்டும் அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது, அவருடைய தீரம் இருந்தது, அவருடைய வீரம் இருந்தது, அவருடைய சுற்றுச்சூழல் இருந்தது, அவருடைய ஞானம் இருந்தது, அவர்கள் கையில் பணம் இருந்தது. உதாரணமாக ஒரு 2-3 பேரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மகா அலெக்சாண்டர் ஏறக்குறைய 33 வயது, குடிப்பழக்கத்தின் நிமித்தமாக அவருடைய இதயம், அவருடைய நுரையீரல் இவைகளெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு நிற்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் படுத்த படுக்கையிலே தன்னுடைய 4 தளபதிகளை அவர் அழைத்து அவர் என்ன கூறினார் என்றால், நான் மரிக்கப் போகிறேன், இவ்வளவு துரிதமாக என்னை போல் உலகத்தை தன் கையில் கொண்டு வந்தவன் இல்லை, ஆனால் என் ஆத்மாவை நான் வெற்றி கொள்ள மறந்துவிட்டேன், இப்பொழுதோ வெறுங்கையாக நான் செல்கிறேன் என்று கண்களை மூடினாராம்.
இரண்டாவது நவீன உலகத்தின் கோடீஸ்வரர் ஜெய் கோல்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கர், லட்சக்கணக்கான கோடி டாலர்கள் கணக்கிலே வராமல் எண்ணிக்கையில் அடங்காமல் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் கூறின வார்த்தை என்னவென்றால், தான் மரிப்பதற்கு முன்பதாக எனக்கு எவ்வளவோ சொத்து சுகம் இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்று இரண்டு மூன்று சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வச்சு நான் பார்த்தாலும் அது ரெண்டு மூன்று நாள் ஆகும் அளவுக்கு. அப்ப அவர் சொல்றாரு, என்னை போன்று பரிதபிக்கக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இல்லை. த மோஸ்ட் மிசரபிள் பர்சன் இன் த வேர்ல்ட். அவர் சாகரத்துக்கு முன்னாடி சொன்னது, ஒரு துக்கமடைந்த ஒரு மனிதன் உலகத்தில் யார் என்று பட்டியலிட்டால் என்னுடைய பெயர் முதலாவது வரும். இப்படியாக நான் படித்துக் கொண்டு போகும் பொழுது அடுத்த ஒருவர் வருகிறார். அவர் யாருன்னு சொன்னா, உலகத்தையே தன் சிரிப்பால் தன்னுடைய நடிப்பால் அடிமைப்படுத்தின சார்லி சாப்ளின். அவர் தான் மரிக்கும் முன்பதாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் அதிகமாக மழை பெய்யும் பொழுது நடக்க விரும்புவேன், காரணம் என் கண்ணீரை அப்பொழுது எளிதாக மறைக்க முடியும். உலகத்தை சிரித்து வைத்த மனிதனுக்கு உள்ளத்தில் துக்கம் நிறைந்திருக்கிறது மரிக்கும் பொழுது. ஆகவேதான் மழையில் நடப்பதற்கு அவர் விரும்பினார், ஏனென்றால் மற்ற மனிதர்கள் தான் விடும் கண்ணீரை பார்க்க இயலாது. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த நூற்றாண்டின் மாபெரும் விஞ்ஞானி, த சயின்டிஸ்ட் ஆஃப் மில்லினியம் என்று அவருக்கு ஒரு அவார்டு வேற கொடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ விதத்தில் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் அவர் ஒரு மருந்தாக பயன்படுத்தின நாட்கள். அவர் சொல்றாரு, மறுபிறப்பு என்று ஒன்று இருக்குமானால் நான் படிப்பறிவற்றவனாக பிறக்க விரும்புகிறேன். If there is a life after death, I want to be an illiterate person. இன்னொரு ஜீவன், இன்னொரு வாழ்க்கை இருக்குமானால் அதிலே நான் கல்வி, படிப்பு, அறிவு இல்லாதவனாக பிறக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய துக்கத்திற்கு காரணமே இந்த படிப்பு தான். நான் யோசித்த பொழுது, இவர்களுக்கு பணம் இல்லையா, இவர்களுக்கு புகழ் இல்லையா, இவர்களுக்கு படிப்பு இல்லையா, இவர்களுக்கு திறமை இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது மரிப்பதற்குண்பதாக ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிம்மதியற்ற மனிதனாக, வருத்தமடைந்த மனிதனாக, கவலையுற்ற மனிதனாக இவர்கள் மரித்தார்கள்? இதற்கு காரணம் என்ன என்று அந்த புத்தகத்தை மூடி சற்று தியானிக்க ஆரம்பித்தேன். அதனால் விளைந்த ஒரு செய்திதான் இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது. இன்றைக்கு யாராவது, ஒருவேளை நீங்கள் படிப்பிலே அதிக பலம் பெற்றவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஐஸ்வர்யத்தில் பலம் பெற்றவர்களாக இருக்கலாம், ஒருவேளை உத்தியோகத்தில் பலம் பெற்றவர்களாக இருக்கலாம், ஒருவேளை விளையாட்டுத் துறையில் பலம் பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வாழும் சமுதாயத்தில் ஒரு உயர் நிலையை பெற்றவர்களாக இருக்கலாம். இருப்பினும் உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டால் ஏதோ ஒரு ஏகாந்தம் உங்களுடைய உள்ளத்தில் காணும், ஒரு இருட்டறை உங்களுடைய இதயத்தில் காணப்படும், ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை எண்ணி எண்ணி சில சமயங்களிலே ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றம் வருவதாக இருக்கும். விரும்பினது வராமல் ஏமாற்றத்தை கொடுத்துவிட்டு செல்லும் ஆசைகள் நிறைந்திருக்கலாம். அதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமை நிம்மதியை தேடி போக வேண்டும்? இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முன்பதாக மீண்டும் ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, எங்களோடு நீர் பேசு சுவாமி. உள்ளத்தில் எத்தனையோ இனம் தெரியாத கவலைகள் எங்களுக்கு இருக்கிறது.
பெரியவர்களுக்கு பிள்ளைகளை குறித்தான கவலை, வாலிப பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வயதிற்கேற்ற கவலை, நிர்வாகம் செய்கிறவர்களுக்கு அந்த நிர்வாகத்தை குறித்தான பாரம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய கண், எங்களுடைய இதயம் நிம்மதியை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதை கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் உங்களுக்கு கொடுத்து, எவ்வளவு நேரம் சிரிப்பீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் சிரிப்பீங்க? சும்மா புன் சிரிப்பெல்லாம் கிடையாது, நல்லா சத்தம் போட்டு சிரிக்கணும் அப்படின்னு சொன்னா. இப்ப நீங்க சிரிக்க வேணாம், நான் சொல்றேன். நான் சத்தம் போட்டு சிரிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் நீங்க சிரிக்க முடியும்? இந்த கேள்வி எனக்குள் உருவான உடனே இந்த கின்னஸ் ரெக்கார்டில் யாரெல்லாம் அதிகமாக சிரித்தவங்கன்ற பேரை எடுத்து பார்த்தா, லிசி லஸ்டர் அப்படின்ற ஒரு பெண்மணி 10 மணி நேரம் 31 நிமிடம் சிரித்தாங்களாம். இது வந்து கின்னஸ் ரெக்கார்டு, சத்தம் போட்டு சிரிக்கிறது. 10 மணி நேரம் 31 நிமிடம் அவர்கள் இடைவிடாது சிரித்தார்கள். அந்த சிரித்த பொழுது அவங்க சொன்னாங்களாம், நீ வந்து 7 மணி நேரம் 3 நிமிஷம் இதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டு அதை நீ வந்து தோற்கடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு இப்ப சமீபத்தில் இங்கிலாந்து நாட்டிலே ஒரு ஸ்டாண்டிங் காமெடியன், அவர் பேரு கிளைவ் கிரீன்வே, அவர் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு சமீபத்தில் இது பண்ணாரு. என்னன்னு சொன்னா, 1 நிமிஷத்தில் 26 ஜோக்ஸ் சொல்லணும். அதுல கின்னஸ் ரெக்கார்டு பொதுவா அவங்க ஏற்றும் பொழுது 230 பேர் இருப்பாங்க. இவர் சொல்லுகிற ஒவ்வொரு சிரிப்புக்கும் அவர்கள் சிரிக்க வேண்டும், அப்பதான் அந்த கின்னஸ் ரெக்கார்டில் அவங்க எழுதுவாங்க. அப்ப இந்த கிளைவ் கிரீன்வே 1 நிமிஷத்தில் 26 ஜோக்ஸ் சொன்னாராம், அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு ஜோக். இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லை, இதெல்லாம் மகிழ்ச்சி. நண்பர்கள் சேரும் பொழுது மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சி என்பது ஒரு சில காரியத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஒரு உதாரணமா சொல்ல போனா, மகிழ்ச்சி என்பது சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது. ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்தா ஒரு பெரிய மகிழ்ச்சி, நண்பர்கள் கூடுவாங்க, உறவினர்கள் கூடுவாங்க, இவங்கெல்லாம். ஒரு பிறந்த நாள் வந்தா நண்பர்கள் கூடுவாங்க, உறவினர்கள் வருவாங்க, கூட படிக்கிறவங்க வருவாங்க, இதெல்லாம் என்னது, சூழ்நிலையை பொறுத்து வருவது மகிழ்ச்சி. சில சமயங்களில் நபர்களை பொறுத்து மகிழ்ச்சி வரும். சர்ச்சைக்கு காலையில் வரோம், ஆபீஸ் ஆபத்துன்னு சொல்றோம், ஓய்வு நாள் வாழ்த்துன்னு சொல்றோம், பிடிச்சவங்க இருந்தா கை கொடுக்கிறோம், பிடிக்காதவங்க இருந்தா இப்படி இறங்கி அந்த பக்கம் வருவோம். இது என்ன அப்படின்னு சொன்னா, நபர்களை பொறுத்து இருக்குது நம்முடைய மகிழ்ச்சி. பிடிச்சிருந்தா ஒரு மாதிரி பேச்சு, பிடிக்கல அப்படின்னு சொன்னா வேற மாதிரி பேச்சு. நபர்களை பொறுத்து இருக்கிறது மகிழ்ச்சி. சில வேளைகளில் இந்த மகிழ்ச்சி எப்படி வருது அப்படின்னு சொன்னா, தேவையான காரியம் நமக்கு கிடைக்கும் பொழுது, எதிர்பார்த்த அன்பு கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி வரும். இல்லை அப்படின்னு சொன்னா அது துக்கமாக மாறும். எழுதின பரீட்சையினுடைய தேர்வு வரும்பொழுது சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா துக்கமா போயிடும். ஏன் சொன்னா, இந்த மகிழ்ச்சி எல்லாம் சில காரியங்களை அடிப்படையாக வைத்து வருகிறது. ஆனால் சந்தோஷம் என்பது தேவனிடத்திலிருந்து வருவது. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னவென்றால், என்னது, உன் சந்தோஷத்தை பாதுகாத்துக்கொள். மகிழ்ச்சி நபர்களை பொறுத்து வரும், தேவை கிடைக்கும் பொழுது வரும், அல்லது ஏதாவது நல்ல சூழ்நிலை ஏற்படும் பொழுது வரும். ஆனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இத கலாத்தியர் 5:22 பரிசுத்த ஆவியானவருடைய கனியை குறித்து சொல்லும் பொழுது முதல்ல என்ன வருது? அன்பு, அடுத்தது சந்தோஷம். ஏன் சொன்னா, இது ஆண்டவர் கதவை திறந்து விட்டால் ஒழிய இந்த சந்தோஷம் மனிதனுக்கு வருவதில்லை. நான் மேற்சொல்லி அத்தனை பேரும் பணம், பொருள், திறன், வீரம் எல்லாம் இருந்தும் அவருடைய வாழ்க்கை துக்கத்தில்
முடிந்தது. அதற்கு காரணம் என்ன சொன்னா, மகிழ்ச்சியெல்லாம் இருந்துச்சு, ஆட்கள்லாம் சுத்தி இருந்தாங்க, ஆனா அவங்க உள்ளத்தில் என்ன இல்ல, சந்தோஷம் இல்ல. இதை நம்ம எபேசியர்ல வாசிக்கும், ரோமர்ல வாசிக்கும் பொழுது 14:17 என்ன சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமே. வழங்கிருச்சிங்களா? அப்போ இந்த சந்தோஷம் ஏன் சில சமயங்களில் கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும், அவங்க போன உடனே மறுபடியும் ஒரு வருத்தம், ஒரு நிசப்தம், ஒரு ஏகாந்தம் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இல்லை. அப்ப இந்த சந்தோஷத்தை எப்படி நிரந்தரமா பாதுகாத்துக் கொள்வது? இன்றைக்கு தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வசனம் யோவான் 16:22 எடுத்தவர்கள் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 16:22 இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான். அது ஆங்கில வேத புத்தகத்திலே சொல்லும் பொழுது, நோபடி வில் ஸ்டீல் யுவர் ஜாய். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த சந்தோஷம் திருடப்பட்டிருக்கிறது, எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கவலையான சூழ்நிலை, பள்ளி பருவத்தில் கூட, நன்றி, பள்ளி பருவத்தில் கூட சற்று நொந்து சோர்ந்து இழைத்து போகும் ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருவர் ஏதோ ஒரு ஒரு காரியம் அந்த சந்தோஷத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டிருக்கிறது. அப்போ இருக்கக்கூடிய சொற்ப நிமிடத்திலே மூன்று காரியம் நம்முடைய சந்தோஷத்தை, பரிசுத்த ஆவி கொடுத்த சந்தோஷத்தை, இயேசு கிறிஸ்து நிச்சயித்து தந்த சந்தோஷத்தை, இந்த மூன்று காரியங்கள் எடுத்து விடுமாம். அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது மத்தேயு 5:11-12 எடுத்தவர்கள் வாசிக்கிறார். மொத காரியம் நம்முடைய சந்தோஷத்தை திருடும் திருடன் எதுன்னு சொன்னா, நம்முடைய பலவீனம், வீக்னஸ். நம்முடைய பலவீனம் தான் நம்முடைய சந்தோஷத்தை என்ன செய்யதான், எடுத்து போடுதான். என்ன பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா, சில சமயம் நம்ம சொல்லுவாங்க, சபையில் சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த ஆளு பேசின பேச்சு என் மனசை புண்படுத்திருச்சு, அவர் பேசின பேச்சு என்னை நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டேன். இப்ப நான் கேட்கறது, என்ன சொல்ல வர நீ? இன்னொருவன் உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த ரிமோட் கண்ட்ரோல வச்சிருக்கிறான், அவன் அவனுடைய வார்த்தை உன்னுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கட்டுப்படுத்தும் கருவி அவனுடைய கையில் இருக்கிறது. அதனாலதான் நம்ம சொல்றோம், அவனுடைய வார்த்தை என்னை ஹேர்ட் பண்ணிருச்சு, அவனுடைய வார்த்தை என்னை அஃபண்ட் பண்ணிருச்சு, அவன் செஞ்ச காரியம் எனக்கு துக்கமா இருக்குது. இன்னொருவன் எங்கேயோ இருக்கிறவன் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறான். இது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பலவீனம், நம்முடைய பலவீனம். நெகேமியா 8:10 சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது, நான் சொல்லும்பொழுது பைபிளை நீங்க பார்க்கல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். புரியுங்களா? அப்போ சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த சந்தோஷத்தை திருடிய திருடன் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பலவீனம்,
அதனால தான் நம்ம வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க என் வேலையை குறித்து பேசுறாங்க என் குடும்பத்தை குறித்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செய்யறோம் புகார் பிராது கொடுக்கிறோம். நான் இதை குறித்து சொல்லும் பொழுது சில சமயங்களில் சொல்லுவேன் உங்களுடைய உணர்வுக்கு நீங்கத்தான் அரசர், உங்களுடைய உணர்வுக்கு நீங்கத்தான் அரசி, இன்னொருத்தர் வந்து என்னுடைய உணர்வை கட்டுப்படுத்துவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஐ ஆம் த கிங் ஆஃப் மை ஃபீலிங்ஸ், ஐ ஆம் த கிங் ஆஃப் மை மைண்ட். அப்போ எங்களுடைய விசுவாசிகளுக்கு சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, காலையில் எந்திரிச்சு தலை செய்யும் பொழுதோ அல்லது நீங்க கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுதோ நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு யாரும் யாருடைய வார்த்தையும் என்னை புண்படுத்த முடியாது, ஏனென்றால் என்னுடைய உணர்வுக்கும் என்னுடைய உணர்ச்சிக்கும் என்னுடைய மனதுக்கும் நான் தான் அரசர். அதான் நெகேமியா சொல்றாரு. மாத்திரமல்ல யோவேல் 3:10 சொல்லுது, யோவேல் 3:10 என்ன சொல்லுதுன்னா, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன், லெட் த வீக் சே ஐ ஆம் ஸ்ட்ராங். உடனே நான் வீக்கு நான் பலவீனன் என்று இந்த சந்தோஷத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த பலவீனன் நான் பலம் உள்ளவன் என்று சொல்லணும். ஏன்னா எனக்குள் வாழ்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பலத்தையும் எனக்கு சுகத்தையும் தருகிறார். பிஷப் போலிகார்ப் அப்படின்னு ஒருத்தர், எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படின்னு தெரியல, நம்ம 7 சபைகள்ல வாசிக்கிறோமே, எபேசிய அந்த இதெல்லாம் வாசிக்கிறோமா, அதுல சிமர்னா சபைன்னு ஒண்ணு இருக்குது, அதுல முதல் போதகர் இவர் தான் பிஷப் போலிகார்ப். இவர் வந்து பத்மத்தீவிலிருந்து யோவான் எழுதி தருகிற கடிதத்தை கொண்டு வந்து சபைகளுக்கு கொடுக்கக்கூடிய பணியை செய்தவர். இப்போ இவருக்கு 86 வயசு. அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா, நீங்க பிரசங்கம் பண்ணதெல்லாம் போதும், இயேசுவை பத்தி சொன்னதெல்லாம் போதும், நீங்க இனிமேலும் பைபிளை தூக்கிட்டு இயேசு அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நாங்க ரோம சட்டத்தின் அடிப்படையில் எரித்து விடுவோம் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. நீ என்னை எரிச்சாலும் சரி எது பண்ணாலும் சரிதான், நீ வந்து செய்ய முடியாது, நான் நிறுத்த முடியாது அப்படின்ட்டு உடனே அந்த கம்பத்தில் கட்டினாங்க, விறகெல்லாம் போட்டாங்களாம். அந்த தீ வைக்கிற அந்த வீரன் வருவதற்கு முன்பதாக அந்த ரோம அதிகாரி கேட்டாராம், ஒரு வாய்ப்பு உனக்கு தருகிறோம், நீ வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து ஜீவன் தப்ப ஓடிப்போ ஆனாராம். அப்ப அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, 86 வயசு வரைக்கும் அந்த இயேசு எனக்கு எந்த கெடுதலும் செய்ததில்லை, 86 வயது வரைக்கும் எனக்கு எந்த சாபத்தையும் அவர் எனக்கு தரவில்லை, அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அவரை சபிக்க வேண்டும்? உடனே சார் அப்ப தீ வை அப்படின்னாங்களாம். நீங்க சரித்திரத்தில் போய் வாசிங்க, 2-3 மணி நேரம் அவங்க தீ வைக்க முயற்சி பண்ணி அந்த தீ எரியும் பொழுது அவர் சிரித்து கொண்டே இருந்தாராம், ஒரு நெருப்பு கூட அவருடைய சரீரத்தை தொடவில்லை. பிஷப் போலிகார்ப் என்பவர் சிமர்னா சபையினுடைய முதல் போதகர். நம்முடைய பலவீனம், யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க ஏதாவது பண்ணிட்டாங்க ஏதாவது இது பண்ணினா உடனே நொந்து போறோம், நொடிஞ்சு போயிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடி இரு. அப்போ சந்தோஷத்தை எடுத்து போடும் முதல் திருடன் யாருன்னு சொன்னா நம்முடைய பலவீனன். இந்த நீதிமொழிகள் ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுல 24:10 வாசிங்களேன், இதை நான் சொல்ல எழுதி வச்சிருக்கிறேன், இருந்தாலும் நீங்க வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீதிமொழிகள் 24:10 இவ்வளவு நேரமா நீதிமொழிகள் எடுக்க, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆங்கில வேதாகமத்தில் யுவர் ஃபெய்த் இஸ் ஸ்மால் அப்படின்னு இருக்கும், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல யுவர் ஃபெய்த் இஸ் தின் அப்படின்னு இருக்கும். ஆபத்து காலத்தில் கஷ்டத்தின் சூழ்நிலையில் கவலையின் சூழ்நிலையில் உன்னுடைய விசுவாசம் அல்லது நீ சோர்ந்து போவாயானால் நீ பலனற்று போவாயானால் உன்னுடைய விசுவாசம் என்னது, ரொம்ப சின்னது, மிகவும் குறுகினது.
அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் வருவேன், வர்றது வரைக்கும் உன்னுடைய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. இருப்பினும் நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடும் முதல் திருடன் யாருன்னு சொன்னா நம்முடைய பலவீனம். இது ஒரு காரியம். இரண்டாவது காரியத்துக்கு வருவோம். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த யோவான் 16:22 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அந்த அளவுக்கு உறுதியா சொல்லியிருக்கிறாரு, இந்த சந்தோஷத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடி பார்த்துக்குங்கன்றாரு. அப்படி எடுத்து போடும் ஒரு திருடன் யாருன்னு சொன்னா பலவீனன். இரண்டாவது என்னன்றதை பார்ப்போமே. 1 பேதுரு 4:12-13 ரெண்டாவது திருடன் யாரு அப்படின்னு சொன்னா கவலை. முதலாவது என்னது? ரெண்டாவது கவலை. புரியுதுங்களா? கவலை நம்முடைய சந்தோஷத்தை என்ன செய்யுது? எடுத்து போடுது. இந்த வருஷம் என்னுடைய 30வது ஊழிய வருஷம். ஆண்டவருடைய கிருபையினாலே சுகத்தோடும் பலத்தோடும் கடவுள் அங்கங்க போய் ஊழியம் செய்யற மாதிரி இன்னமும் கால்களுக்கு பலனும் இதயத்திற்கு பலனும் கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ குடும்பங்கள் சில சமயங்களிலே காரணமின்றி கூட நாம் கவலைப்படுகிறோம். பொருளாதார கவலைகள், குடும்பத்தை குறித்து கவலைகள், பிள்ளைகளை குறித்தான கவலைகள், ஊழியத்தை குறித்தான பாரங்கள், கண்ணீர், வேதனை, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா சந்தோஷத்தை எடுக்கக்கூடிய ரெண்டாவது திருடன். அப்ப நான் பொதுவா சொல்லுவேன், நான் ரெண்டு காரியம். ஒன்னு, இந்த கவலை உள்ளவங்க எப்படி எடுத்துக்கணும் சொன்னா, கவலைக்கு தீர்வு இருந்தா ஏன் கவலைப்படணும்? இஃப் தேர் இஸ் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம், ஒய் யூ வொரி? உன்னுடைய கவலைகளுக்கு தீர்வு இருந்தால் நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய கவலைகளுக்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொன்னா கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இது ரெண்டாவது. அப்போ கவலையினுடைய ஒரே ஒரு பணி என்ன அப்படின்னு சொன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஒரி என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய சந்தோஷத்தை எடுத்து போடுவதுதான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படுகிறவன் தன்னுடைய சரீர அளவோடு குறைப்பான்னு சொல்ல முடியாது. கவலைப்பட்டா உடம்பு குறைஞ்சிரும். ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? ஏன்னா அந்த கவலை வந்து குறைப்பதற்கான ஒரு தகுதி பெற்றது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்தோஷத்தை தயவு செய்து என்ன செஞ்சீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன் சொன்னா இந்த கவலை உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போடும். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன பெரிய வாழ்க்கை, எவ்வளவு காலம் வாழ போறோம்? நான் இருந்தாலும் 10 நாள் வாழ்ந்தாலும் ஒரு பலனோடு நான் வாழணும். என்ன கவலை என்னை வந்து ஆட்டி படைக்க போகுது? இந்த கவலைப்படுறதுனால எனக்கு என்ன லாபம்? இங்க இருக்கிறவங்கள கொண்டு போய் அங்க மேலையா வச்சிட போறாங்க, இல்ல மேல இருக்கிறவங்களை கொண்டு இன்னும் கொஞ்சம் மேலையா வைக்க போறாங்க? கவலை. நான் இதை இங்க சொன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என் கூட இருக்கிறவங்களுக்கு, ஊழியர் செஞ்சவங்களுக்கு அது கொஞ்சம் தெரியும். யாசர்பாடியில நித்யானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூப்பர் இருந்தாரு. அவரு ஒரு தரம் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். நான் யாசர்பாடியில போதகரா இருந்தப்போ, அப்போ பொதுவான அப்படி மூப்பர்கள் கூட்டிட்டு போகும்பொழுது எங்க கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வசனம் கொடுக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும்ன்றத மனசுல கொஞ்சம் வச்சுக்க வேணும். அவர் சொன்னாரு, இல்ல இல்ல நீங்க கூட வந்தா போதும் அப்படின்ட்டு. சென்று போனா ஒரு சிறிய குடிசைக்குள்ளா கூட்டு போனார். அங்க உள்ள கூட்டு போனா ஒரே ஒரு விளக்கு எரியுது, சாணி முழுகின ஒரு வீடு, அதுல ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு 27 வயது நிறைந்த ஒரு வாலிபன் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப சொன்னாங்க, பாஸ்டர் சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவன் முகத்தை நான் பார்க்கறேன், என் முகத்தை அவன் பார்க்கறான். 27 வயசு ஆயிருச்சு, யாரும் பொண்ணு கொடுக்கறது இல்ல. சரி, ஏதாவது ஒரு வேலைக்கு போயாவது காலத்தை கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா யாரு வேலையும்
கொடுக்கறதில்லை. சரி, அதாவது கொஞ்சம் நண்பர்களோடு சரி அப்படி இப்படின்னு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா எந்த நண்பர்கள் குழுவில இவரை யாரும் சேர்த்துக்கிறதும் கிடையாது. சரி, எங்கேயாவது போய் ஒரு ஜாப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா இவருக்கு வந்து எந்த ஒரு ஈடுபாடும் யாரும் கொடுக்கறதும் கிடையாது. இப்போ என்ன ஏதுன்ட்டு அப்படியே பேசிட்டு வரும்பொழுது ஜாப் பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சு. சரி, ஜாப் பண்ணும் ஜாம் பண்ண ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சப்தம், என்ன சப்தம் அப்படின்னு சொன்னா சத்தம். பொதுவாக ஜபிக்கும் பொழுது நான் கண்களை திறக்கும் பழக்கம் எனக்கு இல்லை. தொடர்ந்து அந்த சப்தம் வந்தாலும் நான் தொடர்ந்து ஜாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மறுபடியும் ரொம்ப அதிகமா அந்த சப்தம், அப்போ எனக்கு அதுக்கு மேல முடியல. அப்போ அந்த ஜபத்தை நிறுத்திட்டு போனா, நிறுத்தி பார்த்தா இந்த 27 வயது வாலிபன் பாம்பை போல நெளிகிறான். எப்படிதான் அந்த முதுகெலும்பு அந்த வாலிபனுக்கு உதவியா இருந்ததோ என்னமோ எனக்கு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில அது மாதிரி முன்ன பார்த்ததும் கிடையாது, இதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் பார்த்ததும் கிடையாது. அப்படி ஒரு அதிர்ச்சி. அப்ப இவங்க சொன்னாங்க, கவலை 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 கவலை, ராவும் பகலுமா கவலை. அப்ப இந்த கவலை எவ்வளவு பெரிய கவலைன்றத நான் இந்த வாலிபனை பார்க்கும்பொழுது உணர்ந்தோம். அப்ப முகத்துல தண்ணியை தெளிச்சு, சரி நாங்க வந்து அங்க ஒரு படமுயற்சி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அங்க வாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க வேசர்பாடி பள்ளிக்கூடம் இருக்குது, அப்ப வந்து பாஸ்டர்களுக்கு தெரியும், அப்ப வந்து முள்ளு செடியா ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த பக்கத்துல சர்ச்சோட சேர்ந்த கட்டடம் தான் அப்ப இருந்தது, ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு தான் இருந்தது. போதகர் சகோதர பிரசன்னா பிரபாகர் அப்போ பிரின்சிபாலா அதுல இருந்தாங்க. அங்க ஒரு கூட்டம் நடத்தி அதுக்கப்புறம் கட்டடத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருந்தது. அந்த இடத்துல கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, நீங்க கூட்டிட்டு வாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரிண்டி எல்லாம் அனுப்பிச்சு விட்டு ஒரு 11 மணி போல அவரை மத்தியில வச்சு மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணா அதே சப்தம். வாலிப பிள்ளைங்கலாம் கூடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் பயம். சரின்னு சொல்லிட்டு இந்த தரம் கண்ணை முழிச்சு பார்த்தா அத புதருக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. அவர் இப்பவும் இருக்கிறார், புதருக்குள்ள போறாரு. அந்த பாம்பு மாதிரியே அவருடைய காலை பிடிச்சி அந்த டீக்கன் மார்களை இழுத்து போட்டாங்க. ஒரு 11:45 அது போல அவருக்கு சுகமடைந்தது. பிறகு அவர் ஒழுங்காக சபைக்கு வர ஆரம்பித்தார். அவர், நான் அங்கிருந்து போகும் பொழுது ஓய்வு நாள் பள்ளி இலக்காவின் உதவி தலைவராக அவர் இருந்தார். பிறகு நான் கேள்விப்பட்டேன், அவரு ஏதோ அந்த இவங்களாம் சேர்ந்து ஊழியம் செய்யற மாதிரி. அப்போ ஒரு கவலை ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை கெடுக்கத்தான் முடியுமே ஒழிய எந்த உற்சாகத்தையும் தர முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரம் வருவேன், நான் உனக்கு தரும் சந்தோஷத்தை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் என்ன, ரெண்டாவது என்ன, ஓகே, மூன்றாவது என்ன அப்படின்னு வாஸ்து பார்த்தோம்னு சொன்னா ரோமர் 15:13 ரோமர் 15:13 சந்தேகம், சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய மூன்றாவது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, சந்தேகம். மொத பலவீனம், ரெண்டாவது கவலை, மூணாவது சந்தேகம். இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி பிரிவதற்கு காரணம் என்ன, சந்தேகம். நல்ல நண்பர்கள் பிரிந்து போவதற்கான காரணம் என்ன, சந்தேகம். சபையில சில குழப்பங்கள் வருவதற்கான காரணம் என்ன, சந்தேகம். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கான காரணம் என்ன, தன்னை குறித்தான சந்தேகம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த சந்தோஷத்தை திருடிக் கொள்ளும் மூன்றாவது திருடன் யார் அப்படின்னு சொன்னா சந்தேகம். சிலவங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தேகம், எதை எடுத்தாலும் சந்தேகம், யாரை பார்த்தாலும் சந்தேகம், எந்த வேலைக்கு போனாலும் சந்தேகம், அல்லது யார்ட்டையாவது பேசுறா அப்படின்னு சொன்னா இவங்க வீட்டுக்கு வந்தா ஏதாவது எடுத்துருவாங்களோ போவாங்களோ, அது ஒரு சந்தேகம். இப்ப மூன்றாவது ஒரு காரியம் நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடும் ஒரு திருடன் யார் என்றால் சந்தேகம்.
நீங்கெல்லாம் பாட்டு பண்ணாங்க, நம்பிக்கை குறித்து பாட்டு பண்ணாங்க. அதான் என்ன, நம்பிக்கையை தேடி. இந்த நம்பிக்கையை தேடி போகும் பொழுது நம்முடைய கால்களுக்கு படும் பெரிய முள்ளு என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய பலவீனம். நம்பிக்கையை தேடி போகும் பொழுது இரண்டாவது ஒரு பெரிய முள்ளு எது சொன்னா கவலை. இந்த நம்பிக்கையை தேடி போகும் பொழுது மூன்றாவது வாழ்க்கையில ஏற்படக்கூடியது என்ன சொன்னா சந்தேகம். எந்த கவலையோடு எந்த பலவீனத்தோடு எந்த பயத்தோடு நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோமோ எந்திரிக்கும் பொழுது அதே பாரத்தோடையே எந்திரிக்கிறது. அப்புறம் என்ன ஜெபம் பண்ணிட்டு, ஒரு புஸ்தகம் வாசித்தேன், டோன்ட் வேஸ்ட் காட்ஸ் டைம், கடவுளுடைய நேரத்தை வீணாக்காத. டோன்ட் வேஸ்ட் காட்ஸ் டைம். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, உங்க படிப்புக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணும் பொழுது பாரத்தோட ஜெபம் பண்றோம், அழுகிறோம், எல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா முழங்கால் படிட்டு எந்திரிக்கும் பொழுது அதே கவலையோட தான் என்ன செய்யறோம், போகிறோம். என்ன ஏன் அப்படின்னு சொன்னா ஜபத்தில் கூட நமக்கு சந்தேகம். ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு இடத்துல பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தான். அப்போ அந்த தெய்வீக ஆராதனை முடிஞ்ச உடனே பெரு நாட்டிலிருந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வக்கீல், ஒரு சாலிசிட்டர், அவர் என்ன சாப்பிடறதுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. சரின்னு சாப்பிட்டோம். அவங்க எல்லாம் இருக்கிறவங்களை அறிமுகப்படுத்தினாங்க, எல்லாம் பேசி கை கொடுத்து, சரி நான் புறப்படலாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை பாஸ்டர், உங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குது அப்படின்னாங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க, எங்களுடைய சகோதரியின் கணவர் எந்த நேரத்திலும் இறந்து விடலாம், அதனால நீங்கள் ஒரு ஜாப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அஞ்சனா என்ன அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங்கு, இன்டர்னல் ப்ளீடிங்கு, அவங்க வந்து நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி எங்க இருக்கிறாரு அப்படின்னா, இல்ல இல்ல அவர் வாஷிங்டன்ல இருக்கிறாரு, நான் உங்களுக்கு போன் அடிச்சு தரேன், நீங்க இங்கிருந்து பேசுங்க அப்படின்ட்டு சொன்ன. சரி நான் என்ன அவர்கிட்ட ஏதாவது பேசணுமான்ட்டு, இல்ல பாஸ்டர் அவங்களுக்கு மூணு நாள் டாக்டர் கொடுத்துருக்கிறார், எல்லாத்துக்கும் நாங்க சொல்லிட்டோம், இன்னும் மூணு நாள் அது அவருக்கே தெரியும். அவங்களும் வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய இடத்துல கல்லறைக்கான இடத்தையும் அவங்க எல்லாம் பார்த்து வச்சு யாரு அடக்கம் பண்ணணும், யாரு வந்து பிரசங்கம் பண்ணணும், என்னன்றதெல்லாம் பேசிட்டாங்க. நான் சொன்னேன், யார் சொன்னது இப்படி, இல்ல டாக்டர் சொல்லிட்டாரு, இது அவருடைய ஒப்பீனியன், அவருடைய படிச்சதுல அவரு ஆராய்ச்சி பண்ணதுல உங்களுக்கு சொன்ன அவருடைய ஒரு ஒப்பீனியன். கடவுள் வந்து சொல்லலையே மூணு நாள் அவர் சாகிறதுக்கு, இல்ல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சந்தேகம், மூணு நாள் அவர் இறந்து போயிருவாருன்னு ஏன் நீங்க அப்படி ஒரு முடிவெடுத்தீங்க, டயல் பண்ணுங்க நம்பரு அப்படின்ட்டு டயல் பண்ணா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த விஞ்ஞானமெல்லாம் இப்படி பண்ண உடனே அங்க எடுக்குது. அப்ப வாஷிங்டன்ல இருந்து அவரு பேசுறாரு, இது மாதிரி நீங்க வரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நீங்க வருவீங்கன்ட்டு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மூச்சு இறக்கிது, பேச முடியல அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், அது வந்து அதே சொன்னேன், சந்தேகம்லாம் படாதீங்க, சந்தேகமே உங்களுக்கு மூணு நாளா ரெண்டாவது நாளா ஆக்கிரும், இது வந்து ஒரு டாக்டருடைய ஒரு ஒப்பீனியன் தான், அவரு வந்து அதை பார்த்து எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இருந்தாலும் நமக்கு மாமருத்துவர் ஒருவர் இருக்கிறார், ஓகே நம்பிக்கையா இருங்க, கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆயுள் நாட்களையும் கொடுப்பார் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் இந்த அம்மா போன் பண்றாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எதுக்குமா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த இன்டர்னல் பீடிங் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் இறந்துட்டாரு, ஆனா நான் சொல்றது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சந்தேகம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துவிடும், இந்த பலவீனம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துவிடும், இந்த கவலை நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துவிடும். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு, ஒருவனும் உன் சந்தோஷத்தை எடுத்து போடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சி இன்றிருக்கும், நாளை போகும், சம்பளம் வரும்பொழுது இருக்கும், சம்பளம் எல்லாம் தீரும் பொழுது போகும், ஆனால் சந்தோஷம் எந்நாளிலும் இருக்கும். அதை நம்முடைய பலவீனத்தினாலோ, நம்முடைய கவலைகளினாலோ, அல்லது நம்முடைய சந்தேகத்தினாலோ அதை எடுத்து போடுவதற்கு அனுமதிக்க கூடாது. அப்படிப்பட்ட நல்ல கிருபையை கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆமென்.
போதகர் ஜான் வில்மாட் அவர்கள் மூத்த போதகர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதாகவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்கத்தக்கதாகவும் போதகர் வில்மாட் அவர்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அதற்கு முன்பதாக ராஜபாதகர் முன்பதாக வந்து ஒரு பாடலை பாடும்படியா கேட்டோம். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த இயேசுயா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த இயேசுயா. கரை காணா படகை போலே தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போலே தடுமாறும் வாழ்க்கையா. இதயத்தின் காயத்தையா கட்டுவே, கரை காணா
காயத்தை ஆற்றிடும் என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் ஆசீர்வதிக்கிற ஆண்டவருமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்கு இருப்பதனால்தான் நாங்கள் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடிகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த விசேஷமான கூட்டங்களை நீர் இங்கு ஏற்பாடு செய்து நாங்கள் இந்த ஆலயத்திலே ஒன்றாக கூடி நாங்கள் பாடின பாடல்களுக்காகவும் நாங்கள் ஏறெடுத்த ஜபங்களுக்காகவும் ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்முடைய சத்திய வேத வசனத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த நல்ல ஆலோசனைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த உங்களுடைய ஊழியக்காரரையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் அதிகமாக ஆசீர்வதித்தரணும். இன்று கேட்ட இந்த வசனத்துக்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கூடிய சந்தோஷத்தை எதை காட்டிலும் எந்த காரணத்தையிட்டும் நாங்கள் பறித்து கொண்டு போகாதபடிக்கு எந்த தேடர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே நாங்கள் அவர்களை விரட்டி அடிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எங்களை எப்பொழுதும் ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக தேவன் தம்மை கிருபை செய்யும். இந்த இரவில் இந்த கூட்டங்களுக்கு வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். யாரோருடைய மனதிலும் இருதயத்திலும் அவருடைய குடும்பங்களிலும் என்னென்ன மனபாரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் வியாதிகள் துன்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறதோ ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீர் எல்லாமாக இருக்கிறீர். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தீர்த்து வைக்கிற ஒரு பரிகாரியாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறபடி நாளும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தாங்கி ஆதரித்து காப்பாற்றி வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மீதமான நேரத்தில் இங்கு நடைபெறுகிற காரியங்களிலும் பிரயாணப்பட்டு நாங்கள் எங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி செல்லும் பொழுது பாதுகாப்பாக தம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு போய் சேரவும் இந்த இரவு ஆண்டவருடைய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் ஒரு நல்ல இரவாக எல்லாருக்கும் இருக்கவும் சுகத்தோடு பலத்தோடு மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நல்ல நித்திரை பெற்று காலையில் எழுந்திருந்து இன்னொரு நாளை நாங்கள் ஆரம்பித்து நடத்ததற்கதாகவும் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் நாளைய தினத்திலும் அதிகமான பேர்கள் இங்கு வந்து இங்கு நடைபெறும் இந்த கூட்டத்திலே ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற சத்திய வசனங்களை நாங்கள் தேடிக்கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சபை ஆசீர்வதித்தலும் சபையை போதகரை ஆசீர்வதித்தலும்
இன்று இந்த சபை நிகழ்ச்சிகளிலே பங்கேற்ற பாடல்கள் பாடின ஜபித்த பிரத்யேகமான பாடல்களை பாடி எங்களை மகிழ்வித்த விசேஷமாக உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்கு சுமந்து கொண்டிருந்த தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் கன மகிமை தூதி எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். அன்றைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். இப்படி கத்தரும் மறுமிரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளும் ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஒரு செய்ய போதகர் போதற்காக நாம் காத்திருந்தோம்.